தொடர்வது விரைவு செய்திகள். தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலின் தற்போதைய நிலை, ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மேலும் தளர்த்துவது குறித்து தலைமைச் செயலாளர் சண்முகம் மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் தொற்று அதிகம் உள்ள 15 மாவட்டங்களின் ஆட்சியர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், பேரிடர் மேலாண்மைத்துறை செயலாளர் பணிந்தர் ரெட்டி, டிஜிபி திரிபாதி மற்றும் சுகாதாரத்துறை உயரதிகாரிகள், சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ், மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். 8ஆம் கட்ட ஊரடங்கு தளர்வுகளை அறிவிப்பது தொடர்பாக இந்த ஆலோசனையில் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகம் மட்டுமல்லாது அனைத்து மாநில மக்களும் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் மூலம் பயன்பெறுவார்கள் என மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டம் தமிழகத்தில் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். சமையல் எரிவாயு பயன்பாட்டை கணக்கில் கொண்டு தற்போது 11,000 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டு வருவதாகவும், மேலும் கூடுதலாக 33,000 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெயை கேட்டுப் பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து 7 எளிய மக்களுக்கும் நியாய விலை பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நடமாடும் நியாய விலை கடைகள் திறக்கப்பட்டிருப்பதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நடமாடும் நியாய விலை கடை வாகனத்தை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், இத்திட்டத்தின் மூலம் மலைப்பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் தேவையான பொருட்கள் எளிதில் கிடைக்கும் என்று கூறினார். மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் 49 நியாய விலை கடைகள் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் நரசிங்கநல்லூர் தீன் நகரில் திருநங்கைகளுக்கு 5 கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் கட்டப்பட்ட பசுமை வீடுகளை ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கூட்டுறவுத்துறை சார்பில் நடமாடும் நியாய விலை கடைகளையும் திறந்து வைத்து ஆம்புலன்ஸ் வாகன சேவையையும் தொடங்கி வைத்தார். பின்னர் நெல்லை மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் நடைபெற்று வரும் கூட்டுக் குடிநீர் திட்டப் பணிகளையும் அமைச்சர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். பள்ளிக்கு வரும் 10 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாணவர்களின் நலன் கருதி அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் இயங்கும் என அறிவித்துள்ள தமிழக அரசு அவசரகதியில் மாணவர்களை பள்ளிக்கு வர சொல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளிக்கு வரும் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆகியோரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும், மாணவர்கள் ஒவ்வொருவரும் பத்திரமாக பள்ளி சென்று வீடு திரும்புவதையும் அதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். இ சஞ்சீவினி தொலைதூர மருத்துவ சேவையை பயன்படுத்துவதில் நாட்டிலேயே தமிழகம் முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இ சஞ்சீவினி இணையதளத்தில் 400,000 அதிகமான தொலைதூர மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டில் முதல் 10 இடங்களை பிடித்துள்ள மாவட்டங்களில் 7 தமிழகத்தில் உள்ளன. இதில் விழுப்புரம், மதுரை, திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, மயிலாடுதுறை மற்றும் விருதுநகர் இடம்பெற்றுள்ளன. விழுப்புரத்தில் 16,368 தொலைதூர ஆலோசனைகளும், மதுரையில் 12,866 தொலைதூர ஆலோசனைகள் இ சஞ்சீவினி தளத்தின் மூலம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் கொரோனா நோய் தொற்று 23%லிருந்து 8.5% குறைந்துள்ளது என மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குநர் ஜவஹர்லால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், மாவட்டத்தில் நாளொன்றுக்கு 4,000 ரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் வணிக வளாகங்களில் பணிபுரிபவர்களுக்கு 2 வாரங்களுக்கு ஒரு முறை கட்டாய பரிசோதனை செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் எனப்படும் தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வில் கேட்கப்பட்ட 180 வினாக்களுக்கான விடைகளை தேசிய தேர்வு முகமை இணையதளத்தில் இன்று வெளியிட்டது. செப்டம்பர் 13ஆம் தேதி நடத்தப்பட்ட நீட் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடைகள் தற்போது வெளியாகியுள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்வு 14 நகரங்களில் 238 தேர்வு மையங்களில் நடத்தப்பட்டது. தமிழகத்தில் 1,17,990 பேர் இந்த தேர்வை எழுதியுள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.